வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் துயரங்களை போக்க மத்திய அரசு என்றும் துணை நிற்கும். வாரணாசியில் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரில் சுவாமி ராமானுஜர் சிலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகினார். புதிய பிரதமரை விரைவில் தேர்ந்தெடுக்க நடவடிக்கை. இந்தியா இங்கிலாந்து இடையே முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி சவுத்தாம்ப்டனில் 10:30 தொடக்கம். விரிவான செய்திகள். ஏழைகளின் துயரங்களை போக்க மத்திய அரசு என்றும் துணை நிற்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். வாரணாசியில் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் பாரம்பரிய நகரமான காசி இன்று வளர்ச்சிப் பாதையின் வரைபடத்தில் வலுவாக காலூண்டியுள்ளதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் தெளிவான தீர்ப்பினை மக்கள் அளித்துள்ளதாக கூறிய அவர் அரசு எப்போதும் ஏழை எளிய மக்களின் பக்கமே இருக்கும் என்றார். அவர்களின் இன்பத் துன்பங்களில் துணை நின்று பிரச்சினைகளை தீர்க்கவும் துயரங்களை போக்கவும் தமது அரசு தொடர்ந்து துணையாக நிற்கும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். சர்க்கார் ஹமேஷா गरीब की समस्याओं का समाधान करने का प्रयास किया है, उसके सुख दुख में साथ देने का प्रयास किया है। विरासत भी है और विकास भी है। ऐसी विरासत जिसे भव्य, दिव्य और नव्य बनाने का काम निरंतर जारी है। ऐसा विकास जो काशी की सड़कों, गलियों, कुंड हो, तालाबों, घाटों और पाटों, रेलवे स्टेशन से लेकर एयरपोर्ट तक में निरंतर गतिमान है। கொரோனா காலத்தில் இலவச தடுப்பூசி, இலவச மளிகை மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்கியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி இக்கட்டான சூழ்நிலையில் மக்களுக்கு சேவை செய்வதில் அரசு பின்தங்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். டிஜிட்டல் இந்தியா, ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். कोरोना की मुफ्त वैक्सीन से लेकर गरीबों को मुफ्त राशन की व्यवस्था तक सरकार ने आपकी सेवा का कोई अवसर छोड़ा नहीं है। बीते वर्षों में जिस प्रकार डिजिटल इंफ्रास्ट्रक्चर को सुधारा गया है, उससे भी बड़ा लाभ गरीब और मध्यम वर्ग को हुआ है। நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தேசிய கல்விக் கொள்கையை அமலாக்குவது குறித்த அகில இந்திய கல்வி சங்க நிகழ்ச்சியை வாரணாசியில் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் குறுகிய சிந்தனை கொண்ட நடைமுறைகளிலிருந்து கல்வியை விடுவித்து 21ஆம் நூற்றாண்டின் நவீன சிந்தனைகளுடன் ஒருங்கிணைப்பதே புதிய தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று கூறினார். வெறும் பட்டம் பெறுவதற்கு மட்டுமல்லாமல் நாட்டை முன்னேற்றுவதற்கு தேவையான மனிதவளம் கொண்டவர்களாக இளைஞர்களை மாற்றுவதே கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்ப மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாக புதிய தலைமுறையினர் திகழ்வதாகவும் அவர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவது கல்வியாளர்களின் பொறுப்பு என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் சமஸ்கிருதம் போன்ற பழமையான மொழிகளை பரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நமது கல்வி முறையை வலுப்படுத்த ஆதார அடிப்படையிலான ஆராய்ச்சி அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். अपने अपने स्तर पर इस दिशा में कई महत्वपूर्ण कदम उठाए हैं
और आज सभी के प्रयासों का परिणाम है कि देश और खासकर देश का युवा इस बड़े बदलाव में भागीदार बन रहा है। साथियों, नई राष्ट्रीय शिक्षा नीति के लिए देश के एजुकेशन सेक्टर में एक बड़े इंफ्रास्ट्रक्चर ओवरहॉल पर भी काम हुआ है। आज देश में बड़ी संख्या में नए कॉलेज खुल रहे हैं, नए विश्वविद्यालय खुल रहे हैं, नए आईआईटी और नए आईआईएम की स्थापना हो रही है। 2014 के बाद से देश में मेडिकल कॉलेजों की संख्या में 55% की वृद्धि हुई है। வாரணாசியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் அக்ஷய பாத்திர மதிய உணவு சமையல் அறையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சமையல் அறையை பார்வையிட்ட பிரதமர் அது செயல்படும் விதம் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இந்த சமையல் அறையில் இருந்த 150 அரசு பள்ளிகளில் படிக்கும் சுமார் 1,00,000 மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரித்து அனுப்பப்படும். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நாளை நடைபெறவுள்ள அருண்ஜேட்லி நினைவு முதலாவது சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தலைப்பில் சிங்கப்பூர் அரசின் மூத்த அமைச்சர் தர்மன் சண்முகரத்னம் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய உரை நிகழ்த்துவார். அவரது சொற்பொழிவை தொடர்ந்து பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் மத்தியாஸ் கார்மன், கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் அரவிந்த் பனகரியா ஆகியோர் தலைமையில் குழு விவாதம் நடைபெறும். அருண்ஜேட்லி நாட்டிற்கு அளித்த மதிப்புமிக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அருண்ஜேட்லி நினைவு முதலாவது சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை ஏற்பாடு செய்துள்ளது. நாளை முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கௌட்டில்யா பொருளாதார மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பிரதிநிதிகள் குழுவினருடனும் பிரதமர் கலந்துரையாடுவார். உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமரை சந்தித்து உரையாட உள்ளனர். ராணுவத்தில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு நடவடிக்கை தொடங்கியுள்ள நிலையில் அது தொடர்பாக நாடாளுமன்ற குழுவிடம் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் 11ஆம் தேதி விளக்கம் அளிக்கிறார். பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் வரும் 11ஆம் தேதி தில்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குழு உறுப்பினர்களிடம் சமீபத்தில் தொடங்கப்பட்ட அக்னிபத் திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். முப்படைகளிலும் எப்படி அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது என்பது குறித்தும் அவர் விளக்க உள்ளார். கூட்டத்தில் முப்படை தளபதிகள் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் அமைதி சிலை என்ற பெயரில் நிறுவப்பட்டுள்ள சுவாமி ராமானுஜர் சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று காணொலி மூலம் திறந்து வைத்து உரையாற்றினார். ஆன்மீகவாதியும் தத்துவ ஞானியும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஸ்ரீ ராமானுஜர் நாடு முழுவதும் பயணம் செய்து சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றை வலியுறுத்தி வந்தார். பக்தி மார்க்கத்தை வளர்த்த அவரது சேவையால் பல ஆன்மீகவாதிகள் ஈர்க்கப்பட்டதாக அமித்ஷா கூறினார். समाज को जरूरत पड़ी, जब जब भी समाज के अंदर सुधारों की जरूरत पड़ी, कोई ना कोई महान संत ने, कोई युग पुरुष ने आकर भारत को सच्चा रास्ता दिखाने का काम किया है, समाज को सच्चे रास्ते पर ले जाने का काम किया है। और हमारे आंतरिक प्रकाश की जब जब जरूरत पड़ी तो संत परंपरा से एक सूर्य हर समय पर, हर युग में उदय हुआ। இந்தோனேஷியாவின் பாலியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை இன்று சந்தித்தார். இதுகுறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், வாங் யீயுடன் நடைபெற்ற 1 மணி நேர பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், எல்லை நிலைமை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சீன வெளியுறவு அமைச்சரை அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. பாலியில் நடைபெறும் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இந்தோனேஷியா சென்றுள்ள ஜெய்சங்கர் G20 நாடுகளின் அமைச்சர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், செனகல் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஃபிஜி பிரதமர் பிராங்க் பைனிமாரா ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
தெருமுனை வியாபாரிகள் தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய அம்சம் என்று மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் மகோத்சவ நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், தெருமுனை வியாபாரிகள் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். வீடுகளுக்கு தேவையான காய்கறி மளிகை உள்ளிட்ட பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதுடன் அத்தியாவசிய தேவைகளை அவர்கள்தான் அளிக்கிறார்கள் என்றார். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் இந்த வியாபாரிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும், நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த நேரத்தில் வியாபாரிகளுக்காக இத்தகைய விழா நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் ஹர்தீப் சிங் பூரி கூறினார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இன்று மத்திய எஃகுத்துறை அமைச்சகத்தின் பொறுப்பை கூடுதலாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த துறையின் அமைச்சராக இருந்த ராம்சந்திர பிரசாத் சிங் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து சிந்தியாவுக்கு அந்த துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. எஃகு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து தம் மீது முழு நம்பிக்கை வைத்து அளிக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பை நாட்டு நலனுக்கு உகந்த வகையில் முழு ஆற்றலுடன் நிறைவேற்ற உள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர், இன்று காலை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய அவர் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எல் முருகன், அரசு எடுத்துள்ள துரிதமான நடவடிக்கையால் காலரா நோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறினார். சுகாதார பணியாளர்கள் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு சென்று சிகிச்சை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். காரைக்கால் மருத்துவமனையில் டயரியானால கொஞ்சம் பேர் இங்கே அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. கடந்த 1.5 மாதமாகவே இங்கே வந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக மக்கள் வர்றது, டிஸ்சார்ஜ் ஆகிறது அப்படி இருக்குது. அரசாங்கம் இங்கே ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அத்தனை பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வெறும் 24 பேர் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க கூட அதில் 18 பேர் நேற்றைக்கும் இன்றைக்கும் அட்மிட் ஆனவங்க. அதனால் அவங்க நம்மளுடைய இந்த சுகாதார பணியாளர்கள் அந்தந்த பகுதிகள்லேயே இன்றைக்கு அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் போயிட்டு இந்த பகுதிகளை கண்டறிந்து எந்த பகுதியில் அந்த கண்டான்மெண்ட் ஜோன் இருந்தது என்பதை அந்த பகுதியில் வீடு வீடாக சென்று மருந்து கொடுக்கறது, வீடு இந்த நகரம் முழுவதும் சுத்தப்படுத்துறது பணிகளை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிகமான சிவியராக இருக்கிற அந்த நோயாளிகள் அவர்களை வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இன்று முறையான மருத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இந்த சம்பந்தமாக துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அமைச்சர் முருகன் பங்கேற்றார். அவர்களுடன் கலந்துரையாடிய அவர் மீனவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அவற்றுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். முன்னதாக காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்காலில் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வீடுகளுக்கே சென்று கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் திட்டத்திற்காக மத்திய அரசு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். 1962 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் கால்நடை மருத்துவர் ஆம்புலன்ஸில் வந்து கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பார் என்றார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், இசையமைப்பாளர் இளையராஜாவை நாடாளுமன்ற மாநிலங்களவை நியமன உறுப்பினராக மத்திய அரசு நியமித்திருப்பது தமிழக புதுச்சேரி மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் என்றார். அதாவது மொபைல் வெட்னரி யூனிட் நேரடியாக விவசாயிகளுடைய வீட்டுக்கே சென்று மருத்துவம் பார்க்கும் திட்டம், இது பாரத பிரதமரால் அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
பாண்டிச்சேரிக்கும் ஒரு மொபைல் வெட்டினரி யூனிட் நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம். மொபைல் வெட்டினரி யூனிட் வரும் இல்லாம நேரடியாக 1962 எப்படி 108 நம்ம போன் பண்ணுவோமோ நேரடியாக 108 வர்றாங்க நமக்கு பிக்கப் பண்ணி. ஆனா 1962 வந்து நீங்க போன் பண்ணா அதுல மொபைல் டாக்டர் வருவார், வெட்டினரி டாக்டர் வருவார் மொபைல் வேன்ல. அவர் தேவையான சிகிச்சை அங்கேயே கொடுப்பார். இளையராஜா அவர்கள் மதிப்பு போற்றுதலுக்குரிய இளையராஜா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக நியமன எம்பியாக நம்மளுடைய பாரத பிரதமர் நியமித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார். இது தமிழருக்கு கிடைத்த பெருமை, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை, தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெருமை. விடுதலை அமிர்த பெருவிழாவையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சகம் நாளை மரத்திருவிழா என்னும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லி தல்கத்தோரா மைதானத்தில் நடைபெறும் இந்த விழாவில் மரம் நடுவது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நீடித்த வளர்ச்சிக்கு மரங்களின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கப்பட உள்ளது. 75 நகரங்களில் உள்ள காடுகள், 75 காவல் நிலையங்கள், தில்லி பகுதியைச் சேர்ந்த 75 பள்ளிகள், பல்வேறு மாநிலங்களில் உள்ள தரம் குறைவான 75 தோட்டப்பகுதிகள் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொள்வார்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொண்டு பயிர் சேதத்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு உரிய இழப்பீட்டை பெறுங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கு இன்றே அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், வங்கி கிளை, அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தை அணுகவும். இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் 20 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக கல்லூரிகளை அவர் திறந்து வைத்தார். 152 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 44 கட்டிடங்களையும் இன்று அவர் திறந்து வைத்துள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் உள்ளிட்ட இடங்களில் கல்லூரிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், அண்ணல் அம்பேத்கர், அயோத்திதாசர் பண்டிதர், மகாத்மா காந்தியடிகள் உள்ளிட்ட பேராளுமைகளோடு இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடியலுக்காக உழைத்தவர் திராவிடமணி இரட்டைமலையார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது பிறந்த நாளில் அவரின் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து போற்றுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்வது விரைவு செய்திகள். கோவை மாவட்டம் குறும்பாளையத்தில் வருமுன் காப்போம் திட்ட முகாமினை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார். ACC அறக்கட்டளை சார்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையமும், 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருமுன் காப்போம் காப்பீடு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள 1700 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும், இந்த
காப்பீட்டு திட்டம் மூலம் தமிழகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அதன் பயன்பாடும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மிஷன் வாத்சல்யா திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட உள்ளது. குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு நிதி உதவி வழங்கும் இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை பாதுகாப்பது, அவர்களின் முழு திறனை கண்டறிந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உறுதி செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். வெளிநாட்டு கொள்முதலில் நிதி சேவைகளை வழங்குவதற்கு மூன்று தனியார் வங்கிகளை பாதுகாப்பு அமைச்சகம் அங்கீகரித்துள்ளது. அதன்படி HDFC, ICICI, ஆக்சிஸ் ஆகிய மூன்று வங்கிகள் இதற்கான ஒப்புதலை பெற்றுள்ளன. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் ராணுவ கணக்குகளுக்கான முதன்மை கட்டுப்பாட்டு அதிகாரியும் மூன்று வங்கிகளின் அதிகாரிகளும் கையெழுத்திட்டனர். விவசாயிகளுக்கு அரசின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் திட்டங்கள் குறித்த ஒருநாள் பயிற்சி கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. மத்திய திறன் ஊக்கச் செயலகம் மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் மூன்று குழுக்களாக விவசாயிகள் பங்கேற்றனர். இதில் பேசிய மின் பகிர்மான கழக மாவட்ட மேற்பார்வையாளர் ஏஞ்சலா சகாயமேரி, விவசாயிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற மின்சாரம் சிறந்த சேவை வழங்கி வருவதாக கூறினார். நிகழ்ச்சியின் முடிவில் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தரிசனம் செய்ய சென்ற தமக்கு எந்த மன வருத்தமும் ஏற்படவில்லை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசனின் 163வது பிறந்த நாளையொட்டி கிண்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள உருவப்படத்திற்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மிகப்பெரும் புரட்சியை செய்தவர் இரட்டைமலை சீனிவாசன் என்றார். மகாத்மா காந்திக்கு தமிழில் கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் என்றும் சுட்டிக்காட்டிய ஆளுநர், இதன் அடிப்படையில் அனைவரும் தமிழில் கையெழுத்திட பழகிக் கொள்ள வேண்டும் என்றார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்ற போது தமக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டது என்றும் அங்கு எந்த மன வருத்தமும் நிகழவில்லை என்றும் கூறிய தமிழிசை, ஆளுநர்கள் அரசியல் செய்யவில்லை, ஆளுநரின் நடவடிக்கைகள் அரசியலாக்கப்படுகின்றன என்றார். எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. ஒரு மருத்துவர் என்ற முறையில் நீங்க சொன்ன மாதிரி உடனே வீடியோ கான்பரன்ஸ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தெலுங்கானால இருக்கிற நேரத்திலேயே அங்கிருந்து நான் காணொலி மூலமாக அங்க எல்லாத்தையும் சரி செய்வதற்கு முயற்சி செய்தேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால போயிருக்காங்க. ஆனா காலரா திடீரென்று பரவ ஆரம்பித்து இருக்கிறது. எல்லா மாவட்டத்துல உள்ளவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. ஆமா, அதுதான் அது கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். காலரா என்றாலே மறந்து போன ஒரு விஷயம். ஆனா அதுக்காக நீர்நிலைகள் எல்லாம் சரி செய்யணும். அதற்காக இப்ப முழுவதுமாக புது பைப்லைன் போட சொல்லியிருக்கோம் காரைக்கால்ல. நல்ல மாதிரி நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஆனா மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இதேபோன்ற மாநில அமைச்சர்கள் மூப்பே சுவாமிநாதன், சேகர்பாபு உள்ளிட்டோர் இரட்டைமலை சீனிவாசனுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, சிதம்பரம் நடராஜர் கோவில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஊடகங்கள் செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் அநியாயம் அக்கிரமம் நடைபெற்று வருகிறது என்றார். சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி நல்ல முடிவை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையும் இரட்டைமலை சீனிவாசன் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் கோவிலில் தவறு நடந்து இருந்தால் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மாநிலங்களவை நியமன உறுப்பினர் பதவி வழங்கி இருப்பது தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயம் என்றும் அவர் கூறினார். தொடர்வது உலக செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் பதவியிலிருந்து போரிஸ் ஜான்சன் பதவி விலகியுள்ளார்.
நாட்டை வழிநடத்தும் பொறுப்பில் உள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீது தங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை என்று கூறி அந்நாட்டின் நிதியமைச்சர் பதவியிலிருந்து ரிஷி சுனக்கும் சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து சாஜித் ஜாவித்தும் பதவி விலகினர். இதனால் போரிஸ் ஜான்சனுக்கு அரசியல் அழுத்தம் அதிகரித்தது. பின்னர் அடுத்தடுத்து கடந்த 48 மணி நேரத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் என 54 பேர் ராஜினாமா செய்தனர். இதனால் போரிஸ் ஜான்சனுக்கு நெருக்கடி அதிகரித்த நிலையில் இன்று தனது பிரதமர் பதவியினை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்துள்ளார். புதிய பிரதமரை கட்சி விரைவில் தேர்ந்தெடுக்கும் என்றும் போரிஸ் ஜான்சன் தெரிவித்தார். புதிய பிரதமர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அதுவரை நிர்வாக பொறுப்புகளை போரிஸ் ஜான்சன் கவனிப்பார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் 62,60,000 பேர் உணவு பாதுகாப்பின்றி தவித்து வருவதாக உலக உணவு அமைப்பு கூறியுள்ளது. அந்நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடிக்கு இடையே மக்கள் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 62,00,000 பேர் போதிய உணவு கிடைக்காமல் உள்ளதாகவும் 30,00,000 பேருக்கு வரும் டிசம்பர் மாதம் வரை உணவுப் பொருட்கள் வழங்க திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறியுள்ளது. 10 குடும்பங்களில் 3 குடும்பங்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கையில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறையை சமாளிக்க ரஷ்யாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இது தொடர்பாக தொடர்பு கொண்டு எரிபொருளை அனுப்புமாறு கோரியிருப்பதாக அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார். பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கனமழை காரணமாக 77 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் ஷெரி ரஹ்மான் பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் மட்டும் 39 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள தேசிய பேரிடரால் ஏராளமானோர் வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். எனினும் கனமழை காரணமாக குக்கிராமங்களை சென்றடைவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இன்றிரவு 10:30 மணிக்கு சவுத்தாம்ப்டனில் இப்போட்டி நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற கடைசி 5 ஓவர் ஆட்டங்களில் இந்தியா அதிகபட்சமாக 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் துயரங்களை போக்க மத்திய அரசு என்றும் துணை நிற்கும். வாரணாசியில் 1,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரில் சுவாமி ராமானுஜர் சிலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகினார். புதிய பிரதமரை விரைவில் தேர்ந்தெடுக்க நடவடிக்கை. இந்தியா இங்கிலாந்து இடையே முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி சவுத்தாம்ப்டனில் இரவு 10:30 மணிக்கு தொடக்கம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.